எல்லாருக்கும் வணக்கம். காலான்ல இருக்கிற மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பலரும் காலான பயன்படுத்தி பல வகையான சுவையுடைய உணவுகளை தயார் செய்யறோம். ஆனா இதை பயன்படுத்துபவங்களுக்கு இதோட மருத்துவ பயன்கள் பத்தி தெரியறது இல்ல. காலான்ல அதிக அளவு இரும்பு சத்து, துத்தநாக சத்து, காப்பர், விட்டமின் கே, சி, டி, பி, கனிமச்சத்துக்கள், ஆன்டிஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. காலான்ல பாத்தீங்கன்னா 30,000-க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே சாப்பிடக்கூடியது இல்ல. ஏன்னா அதுல பல வகை காளான்கள் விஷத்தன்மையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காளான்ல இருக்கிற மருத்துவ குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. காளான்ல இருக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காளான்ல குறைஞ்ச அளவு சோடியம் மற்றும் அதிக அளவு பொட்டாசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறனால ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. காளான்ல இருக்கிற பாலிசாக்கரை பல வகை நோய்களை தடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்ல, காளான்ல இருக்கிற வேதிப்பொருட்கள் ரத்தத்துல கலந்திருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு ரத்தத்தை சுத்தமாக்கி இதயத்தோட செயல்பாட்டை சீராக்க உதவுது. டெய்லி வந்து காளான் சூப் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு உண்டாகிற மார்பக புற்று நோய் தடுக்கப்படுவதாக காளான் பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. காளான்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு புற்று நோய் வராம தடுக்குது. பட்டாணி, பால், முட்டை, மீன், கோழி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை காட்டிலும் காளான்லயே அதிகமா புரதச்சத்து இருக்கு. சராசரியா 100 கிராம் காளான்ல 35 புரதச்சத்து இருக்குங்க. காளான் சாப்பிடறனால ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறு பிரச்சனைகளை தடுப்பதோட உடல்ல ஏற்படுற காயங்களை ஈஸியா அது குணமாக்குது. நார்ச்சத்து காளான்ல அதிக அளவு இருக்கு. அதனால காளானை டெய்லி உணவுல சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்கவும் காளான், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே சேர்த்து சூப் வச்சு நாம சாப்பிடலாம். காளான் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப கீழ்வாதம் பிரச்சனை இருக்கிறவங்க காளானை அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காளான் உணவுகளை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். பச்சையா சாப்பிடுறத கட்டாயமா தவிர்த்துடணும். காளான் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாலை வச்ச வைக்கும் தன்மை கொண்டதால பாலூட்டும் தாய்மார்கள் காளான் சாப்பிடுறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. சோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காளான்ல இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்கா அப்படின்னு நீங்க வந்து ஆச்சரியமா ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதோட மறக்காம நம்மளோட ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து பல ஆரோக்கியமான அழகு குறிப்புகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.